ஒரு நாள் எனக்கெல்லாம் பேராசை ஸ்டாலின் ஆளுங்கட்சியாக இருக்கணும், நான் எதிர்கட்சியாக இருக்கணும். ஒரு நாளாவது அவர் சபையை நடத்திட்டார்னா அப்புறம் நான் பார்த்தேன். நியாயமாக பார்த்தால் 2021 மேயில் தேர்தல், அதிகபட்சம் போனால் ஓராண்டு அல்லது 1.5 ஆண்டுகள் தான் இவர்கள் ஆட்டம். அதுதான் கடைசி ஆட்டம் அதிமுகவிற்கு. வரலாற்றில் இனி ஒருபோதும் எழுதி வைத்துக் கொள்ளுங்களேன் அன்பு மக்களே, அதிமுக ரெட்டையில என்பது இனி ஆட்சி அதிகாரத்திற்கு சரித்திரத்தில் வராது. வென்றாகணும், பதவிக்கு வந்தாகணும். 10 ஆண்டுகளா பதவியில இல்லை திமுக. இன்னொரு தடவை தோற்றால் கட்சிக்காரன் எவனும் இருக்க மாட்டான், ஓடிடுவான். ஒண்ணு நாம் தமிழர் கட்சிக்கு வந்துருவான், இல்ல வேற ஏதாவது கட்சிக்கு போயிடுவான். அதுவும் நடக்கும், நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க, நடக்கும். வெல்லாது திமுக, வெல்லாது. ஐயா ஜக்கி வாசுதேவ், ஒரு பக்கம் பாவா ராம்தேவ், சாமியார்கள் உடுக்கி அடிச்சியில சாமி முட்டில போயிடணும். இந்த சாமியார் பயிலுக்கு அக்கிரமம் தான் பெரிய அக்கிரமம் இருக்கு. நாங்கள் அல்லடா பிஜேபியின் பி டீமு, பிஜேபியின் மெயின் டீம். நீ தாண்டா திமுக தாண்டா நாங்கள் சொல்றது காரணம் அதுதான். ஓபிஎஸ் துணை முதலமைச்சர், அவர் மகனை தேனியில் நிறுத்தி எம்பி ஆக்கணும். பொன்முடி அவர் மகனை எம்பி ஆக்கிடணும். துரைமுருகன் அவர் மகனை எம்பி ஆக்கிடணும். அவங்க முடிஞ்சிச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு வயசாயிருச்சு, நமக்கு பின்னாடி ஒரு 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 ஆளை நட்டுட்டு போயிடணும். இப்போ ஸ்டாலினை அவர் மகன் உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்துடணும். நாங்கள் பார்க்கத்தானே போகிறோம். எல்லாரும் வாரிசு. அன்புமணியா ராமதாசன் மகன், ஜி கே வசனா மூப்பனார் மகன், டிடிவி தினகர்னா சசிகலா அக்காமையே, இவர்களால் வர முடியாது. கருணாநிதி மகன் என்பதை தாண்டி ஒரு தகுதி ஸ்டாலினுக்கு இந்த நாட்டின் தலைவராக யாராவது சொல்லிரு, திமுக காரனே சொல்லிரு. ஒரு தகுதி, ஒரு தகுதி சொல்லு. எம்ஜிஆர் நல்லாட்சி கொடுக்கல, ஜெயலலிதா நல்லாட்சி கொடுக்கல, அதிமுக மோசம் எல்லாரும் சொல்றாங்க. சரி, அதை பிரசவித்த தாய் யாரு? திமுக. எல்லாரும் நினைச்சிருந்தான் இந்த சீமான் கத்திக்கிட்டே இருப்பான், அவனுக்கு யார் ஓட்டு போட போறான்ட்டு. எனக்கு போட்டுட்டான், பயந்துட்டான். இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் எனக்கு போட்டா மக்கள் சொல்றான், எவனை பார்த்தாலும் விவசாயிக்கு போட்டேங்கிறாங்க. சொல்றான், எவனை பார்த்தாலும் விவசாயிக்கு போட்டேங்கிறாங்க. மக்களுக்கு சேவை செய்வதற்கு எதற்காக காசு? அவர்கள் கடைசி முதலமாக செய்கிற சேவையே ஓட்டுக்கு காசு கொடுப்பது தான். உங்க கையில் கொடுக்கிற 2000, 3000, 5000 அதுதான், அவ்வளவுதான். அதோடு இந்த தொகுதி பக்கமே திரும்பி வந்து பார்க்க போறதில்லை, ஏறிட்டு பார்க்க போறதில்லை, எந்த பிரச்சனையினாலும் வரப்போறதில்லை. திருப்பி அடுத்த தேர்தலுக்கு வருவார்கள். போன தேர்தலில் 5000 கொடுத்தோம், எதுவுமே செய்து கொடுக்கவில்லை, கொஞ்சம் கோபமாக இருக்கிறார்கள் அப்படின்னா இந்த வாட்டி 10000 கொடுப்போம், அவ்வளவுதான். இதுதான் அவர்கள் உச்சபட்சமாக செய்கிற மக்கள் சேவை. வீட்டு வரி கட்டுறோம், சாலை வரி கட்டுறோம், குடிநீருக்கு வரி கட்டுறோம், எல்லாவற்றுக்கும் வரி கட்டி விடுகிறோம், பணத்தை கொடுத்து விடுகிறோம். இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு பொதுமையாக வைத்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் அந்த சாதி இந்த சாதி அந்த மதம் இந்த மதம் என்று எந்த பாகுபாடும் பார்க்காது தன் குடிகளுக்கு தன் நாட்டின் மக்களுக்கு சரியாக சமமாக நலத்திட்டங்களாக பகிர்ந்து அதை பிரித்து அளிப்பதற்குத்தான் ஒரு நல்ல அரசை நாம் அமைக்க துடிக்கிறோம். இப்போது ஏன் அதிமுகவின் விலை அதிகமாக இருக்கிறது ஓட்டுக்கு? அது இருக்கிற ஓராண்டு காலத்தை நீட்டிக்க நினைக்குது. இந்த இடைத்தேர்தல்கள் எல்லாம் தோற்றுவிட்டால் ஆட்சி கலைந்து விடும், அடிக்கிற கொள்ளை நின்றுவிடும். அப்போ ஒரு வாக்குக்கு ஒரு ஓட்டுக்கு 5000 ஆனாலும் 10000 ஆனாலும் கூடு, வாக்கை பறி, வாக்கை வாங்கு, ஆட்சியில் நீட்டிச்சு இருக்கிற ஓராண்டு காலத்தில். 2019 மே ஆயிடுச்சு, 2020 மேல வரலாம் தேர்தல், அல்லது 6 மாதத்தில் வரலாம், அல்லது அதிக நியாயமாக பார்த்தால் 2021 மேயில் தேர்தல், அதிகபட்சம் போனால் ஓராண்டு அல்லது 1.5 ஆண்டுகள் தான் இவர்கள் ஆட்டம். அதுதான் கடைசி ஆட்டம் அதிமுகவிற்கு. வரலாற்றில் இனி ஒருபோதும் எழுதி வைத்துக் கொள்ளுங்களேன் அன்பு மக்களே, அதிமுக ரெட்டையில என்பது இனி ஆட்சி அதிகாரத்திற்கு சரித்திரத்தில் வராது, வரவே வராது. ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சியும் அப்படியே கையகப்படுத்தி கொண்டது. ஒரு சீட்டு வெல்லாமல் பாரதிய ஜனதா உட்கார்ந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சர் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாட்டை ஆள்வது குருமூர்த்தி என்கிற கணக்காளர், கிரிஜா வைத்தியநாதன் என்கிற தலைமைச் செயலாளர், ரெண்டு பேரும் தான் நாட்டை ஆளுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி கையை எடுத்து அவர்கள் கையெழுத்து போட்டு விடுகிறார்கள். இவ்வளவுதான் நடக்கிறது. அதிமுக வென்றால் என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. இதே ஆட்சி, இதே கொடுமை கொஞ்ச நாள் தொடரும். திமுக வென்றால் என்ன நடக்கும்? இருக்கிற வேட்பாளர்களில் எண்ணிக்கையில் கூடுதலாக ஒன்று நடக்கும், கூடுதலாக ஒன்று சேரும், அவ்வளவுதான். வென்றாகணும், பதவிக்கு வந்தாகணும். 10 ஆண்டுகளா பதவியில் இல்லை திமுக. இன்னொரு தடவை தோற்றால் கட்சிக்காரன் எவனும் இருக்க மாட்டான், ஓடிடுவான். ஒன்று நாம் தமிழர் கட்சிக்கு வந்துடுவான், இல்லை வேற ஏதாவது கட்சிக்கு போயிடுவான். அதுவும் நடக்கும், நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க, நடக்கும். வெல்லாது திமுக, வெல்லாது.
உங்கள் அன்பு மகன் நான் ஒரு சத்தியம் செய்தேன், எந்த பதவிக்காக என் இனச்சாவை நீங்கள் சகித்து கொண்டிருந்தீர்களோ அந்த பதவியை உங்கள் வாழ்நாளில் இனி எப்போதும் கிடைக்க விடாமல் நான் செய்வேன்ட்டு கடைசி வரை அந்த நாற்காலியில் அவர் அதுக்கப்புறம் உட்காரவே இல்லை. ஐயா கருணாநிதி அவர்கள் இறந்து விட்டார். ஒரு நாள் எனக்கெல்லாம் பேராசை ஸ்டாலின் எது ஆளுங்கட்சியாக இருக்கணும், நான் எதிர்கட்சியாக இருக்கணும். ஒரு நாளாவது அவர் சபையை நடத்திட்டார்னா அப்புறம் நம்ம வரலாற்றில் எதிர்கட்சியை எதிர்கொள்ள முடியாமல் ஆளுங்கட்சி வெளிநடப்பு நடத்துறது அன்னைக்கு தான் நடக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லி தப்பிக்க முடியாது. இதுவும் நடக்கும், என்ன சொல்ல முடியும்? ஒரு நியாயம், ஒரு தர்மம், ஒன்று பேச முடியுமா இந்த திமுக அதிமுகவில்? உலக இந்தியாவில் எத்தனை மாநிலம், எத்தனை மாநில முதலமைச்சர், எந்த மாநில முதலமைச்சருக்கு சாராய ஆலைகள் சொந்தமாக இருக்கிறது? தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கு தான். நாம் தலைவர்களை தேர்வு செய்து முதலமைச்சராக்கல, சாராய அதிபர்களை, ஆலை அதிபர்களை தேர்வு செய்து முதலமைச்சராக்கி உட்கார வச்சுருக்கோம். திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்கும் தெரியாமல் அணுவில் இங்கே வந்துட்டதா, இல்லை ஸ்டெர்லைட் இங்கே வந்துட்டதா, இல்லை தேனியில் நியூட்ரன் ஆய்வு வந்துருச்சா, இல்லை கையில் எரிவாவை புதைச்சிட்டானா, எப்படி? இல்லை மீத்தேன் ஈத்தேன்லாம் கையெழுத்தானது எப்படி? நாங்கள் வந்தால் அதை மூடுவோம், திறந்து விட்டது யார்? இந்த மீத்தேன் ஈத்தேன் திட்டங்களெல்லாம் வளர்ச்சி என்று சொன்னது யார்? ஐயா ஜக்கி வாசுதேவ், ஒரு பக்கம் பாவா ராம்தேவ், சாமியார்கள் உடுக்கி அடிச்சியில சாமி முட்டிலாம் போயிடணும். இந்த சாமியார் பயிலுக்கு அக்கிரமம் தான் பெரிய அக்கிரமமாக இருக்குது. உங்கள் வேலை என்ன? உங்கள் வேலை என்ன? எனக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வரும்னு ஒரு பரதேசி கூட்டம் கத்திரி கிடக்குது. எனக்கு ஓட்டு போட்டால் நான் தாண்டா வருவேன், பிஜேபி எப்படி வரும்? பிஜேபி எப்படி வரும்? ஆர்எஸ்எஸ் பிஜேபி வளர்ப்பது யார்? ஆர்எஸ்எஸ் பிஜேபி வளர்ப்பது யார்? நாங்கள் கருத்தியல் யுத்தம் பண்ணிய களத்தில் அவர்கள் வீழ்த்துறோம், சரிக்கிறோம், செல்வாக்கம் குறைக்கிறோம், தோக்கடிக்கிறோம். கருத்தியல் யுத்தம் 5 ஆண்டு காலத்தில் பாரதிய ஜனதா செய்த ஆட்சியை, அந்த கொடுமையான ஆட்சி முறையை மக்கள் முன்னாடி எடுத்துக்கொண்டு போய் வைத்து கருத்தியல் புரட்சியின் மூலம் தகர்க்கிறோம் பாரதிய ஜனதாவை. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இடத்துல கேள்வி எழுப்புற அப்படி ஒரு கேள்வியை எடப்பாடி வைத்தாரா, ஸ்டாலின் வைத்தாரா, இல்லை திராவிடம் டிடிவி தினகரன் வைத்தாரா, இல்லை கமலஹாசன் வைத்தாரா? எவரும் இல்லை. இந்திய நிலத்திலே நாம் தமிழர் கட்சியும் நானும் தான் வச்சேன், ஒருத்தன் வைக்கல. இந்த நாடும் மக்களும் சந்தித்த துயர துன்பங்களை மக்கள் இடத்துல எடுத்து பேசுகிறோம். அப்படி ஐயா ஸ்டாலின் பேசியிருப்பாரா? கருத்தியலாக யுத்தம் செய்து நாங்கள் வீழ்த்துறோம். ஆனால் இங்கே இவர்களாம் என்ன செய்கிறார்கள்? எஸ்ரா சர்க்குனம், ஜெகத் கஸ்பார் போன்ற அருள் தந்தைகள், இஸ்லாமிய கட்சிகள் உட்காந்துக்கிட்டு கிறிஸ்தவர்கள்லாம் திமுகவுக்கு போட்டுருங்க பிஜேபி வந்துடும், இஸ்லாமியர்கள் எல்லாம் திமுகவுக்கு போட்டுருங்க பிஜேபி வந்துடும், அவன்லாம் முடிவு பண்ணுறான், இவன்லாம் ஒன்றா திமுக படைச்சிடா, நம்மெல்லாம் பிஜேபி பண்ணும்டா. நீ தான்டா வளர்க்குற, நீ தான் வளர்க்குற, நீங்கள் தான் வளர்க்குறீங்க. திரும்ப திரும்ப நீ அதை பேசும்போது அவன் என்ன பண்ணுறான்? அது எச்ராஜா போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். அப்போ நம்ம ஆளுங்கள்லாம் இதுக்கு போடு. அப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஐ வளர்ப்பதே இவர்கள் தான், திமுக தான் வளர்க்குது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் அல்லடா பிஜேபியின் பி டீமு, பிஜேபியின் மெயின் டீமே நீ தாண்டா, திமுக தாண்டா. நாங்கள் சொல்கிறது காரணம் அதுதான். எத்தனை காலத்திற்கு என் மக்களை இப்படி இனிப்பான பசப்பான வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஏமாற்றுவார்கள் என்பது தெரியல. இனி அதெல்லாம் நடக்காது ராஜா, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, அது ஒரு காலம். இவங்களுக்கு எதுவும் தெரியாது, ஓட்டுக்கு காசு கொடுப்பான், அதை வாங்கிட்டு போய் உட்காந்துக்குருவான், ஏறிட்டு பார்க்க மாட்டான் தொகுதியை. வேட்பாளர் எவன் அதிகமாக செலவு பண்ணுவான்னு பார்த்து வேட்பாளர் நிறுத்துகிற கட்சி இங்கே இருக்கிற கட்சி, வேட்பாளரில் எவன் ரொம்ப பெரிய ஏழை எவன் பராரின்னு பார்த்து நிறுத்துகிற கட்சி நாம் தமிழர் கட்சி. பசித்தவனுக்குத்தான் பசின் அருமை தெரியும், அவன் தான் போராட்ட களத்துக்கு வருவான், வயிறு நிறைய சாப்பிட்டவன் தூங்க போயிடுவான், பசித்தவன் தான் போராட்ட களத்துக்கு வருவான். திரும்ப திரும்ப இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பது எவ்வளோ பெரிய ஆபத்தாகிவிடும், எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனமாகிவிடும் என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். குறிப்பாக படித்த இளைஞர்களின் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். ஓபிஎஸ் துணை முதலமைச்சர் அவர் மகனை தேனியில் நிறுத்தி எம்பி ஆக்கணும், எத்தனை பேர் இப்படி? பொன்முடி அவர் மகனை எம்பி ஆக்கிடணும், துரைமுருகன் அவர் மகனை எம்பி ஆக்கிடணும். ஏன்னா அவங்க முடிஞ்சிடுச்சு, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு வயசாயிருச்சு, நமக்கு பின்னாடி ஒரு 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 ஆளை நட்டுட்டு போயிடணும், அவரை கொண்டாந்து வச்சிடணும், பதவியில் வச்சுட்டு போயிடணும். இப்போ ஸ்டாலினை அவர் மகன் உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்துடணும், நாங்கள் பார்க்கத்தானே போகிறோம். எங்கள் பாட்டை ராஜராஜ சோழன், அரசேந்திர சோழன் கூட இப்படி பரம்பரை பரம்பரையாக நம்மளை ஆண்டுகிட்டு வந்ததில்லை. பாண்டிய நெடுஞ்செழியன் அவங்க கூட பரம்பரை பரம்பரையே ஆளலை. என்னடா தமிழ்நாடு என்ன உங்கள் வீட்டுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா? ஒரு நாள் ஸ்டாலின் முதலமைச்சரான மாதிரி இதே மாதிரி திண்ணையில் உட்காந்து பேசுகிற சொல்லுங்கள், வரமாட்டார்.
வாழ தோட்டத்துக்களையும் கரும்பு தோட்டத்துக்களையும் வெறுங்காலோடு நடக்க முடியாது, தார்வோட போட்டு நடந்து போன நீங்கள் டீ கடையில் போய் டீ குடிப்பார், டீயை வீட்டிலேருந்து கொண்டாந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி குடிப்பார், டீ கடையில் வாங்கி குடிப்பாரா? வர முடியாது, இவர்களால் வர முடியாது. கருணாநிதி மகன் என்பதை தாண்டி ஒரு தகுதி ஸ்டாலினுக்கு இந்த நாட்டின் தலைவராக யாராவது சொல்லிரு, திமுககாரனே சொல்லிரு, ஒரு தகுதி, ஒரு தகுதி சொல்லு. எல்லாரும் வாரிசுகள், அன்புமணியா ராமதாசன் மகன், ஜி கே வசனா மூப்பனார் மகன், டிடிவி தினகரனா சசிகலா அக்கா மகன், ஸ்டாலினா கருணாநிதி மகன். கருணாநிதியை கட்சி ஆரம்பித்தார் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை, அவரை போன்ற பேரறிஞர்கள் 100 பேர் சேர்ந்து அந்த இயக்கத்தை உருவாக்கி கட்ட வண்டியில் போய் சைக்கிளில் போய் கால்நடையாக போய் அரிக்கன் விளக்கில் பேசி தெரு தெருவாக பேசி கட்சியை வளர்த்து கடைசியாக கட்சி ஆட்சியோட கலைஞர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயா கருணாநிதிட்ட அன்னையிலிருந்தான் என்னைக்கு கருணாநிதி என்கிற ஒரு தலைவர் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஆனாரோ அன்னையிலிருந்தான் தமிழ்நாட்டில் தீய அரசியலே தொடங்குது. இவன் சொல்லுவான் திமுகவே ரொம்ப எதிர்த்து பேசுறது, அதை ஒழிக்காம இந்த நாட்டின் நல்ல அரசியலை பிரசவிக்க முடியாது. அதிமுக அது ஒண்ணுமே கிடையாது. வில்லன் இல்லாத படத்தில் கதாநாயகனுக்கு வேலை இல்லை ராஜா. திமுக இல்லைன்னா அதிமுக எதுக்கு, எதுக்காக? எம்ஜிஆர் நல்லாட்சி கொடுக்கல, ஜெயலலிதா நல்லாட்சி கொடுக்கல, அதிமுக மோசம் எல்லாரும் சொல்றாங்க. சரி, அதை பிரசவித்த தாய் யாரு? திமுக. இவர்களின் கொடுமையின் குழந்தை தான் அதிமுக. திமுக முடிச்சிரு, அதிமுக அவசியப்படாது, அப்படி ஒரு கட்சியே தேவைப்படாது. இப்போ வேதாந்தா நிறுவனம் நமக்கு என்ன சொல்லி அனுப்புது, உங்கள் சீமான்ட்ட சொல்லுங்க நான் எப்படியும் திறந்துருவேன்ட்டு, அவர்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் நீ எப்படியும் தடுத்துருவேன்ட்டு, நீ திறந்து காட்டு. எது ஒன்றுக்கு ஊழல் லஞ்சம் இல்லை? ஒரு உதவி ஆய்வாளரா, சப் இன்ஸ்பெக்டரா வேலைக்கு போகணுமா? 40 லட்சம். ஒரு ஓட்டுநரா நடத்துனரா 10 லட்சம், 20 லட்சம். ஆசிரியரா இவ்வளவு, ஆசிரியர் பணி இடமாற்றமா இவ்வளவு. ஒரு சத்துணவு ஆயாவுக்கு 3 லட்சம், உங்களால் நம்ப முடியுதா? ஒரு சத்துணவு ஆயா 50 குழந்தைகளுக்கு ஆக்கி போடுற ஒரு ஆயாமாவுக்கு 3 லட்சம். 3 லட்சம் கொடுத்து ஆயாமா போய் எப்படா பிள்ளைகளுக்கு நல்லா ஆக்கி போடும்? எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தான் இந்த சீமான் கத்திக்கிட்டே இருப்பான், அவனுக்கு யார் ஓட்டு போட போகிறான்ட்டு. எனக்கு போட்டுட்டான், பயந்துட்டான். இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு போட்டான் மக்கள் சொல்கிறான், எவனை பார்த்தாலும் விவசாயிக்கு போட்டேங்கிறாங்க அப்படின்னு. விவசாயிக்கு தாண்டா விவசாயி மையம் போடுவான், வேற யாருக்கு போடுவான், வெட்டி பயிலுக்கா போடுவான்? என் மக்கள் வாக்கு தருவார்களா தரமாட்டார்கள்ங்கிற சந்தேகத்தெல்லாம் கடந்து நின்ட்டோம். நாங்கள் வெல்றோம், உறுதியாக வெல்றோம், உறுதியாக வெல்ல போகிறோம். நம்ம நாம் வெல்றோம். எந்த தேர்தலிலும் தனித்து போட்டியிட காரணம் என்ன, இவர்கள் கூட்டணி வைத்து நிற்க காரணம் என்ன? மக்களை நம்பாதது. நாங்கள் என் மக்களை அதிகமாக நேசிப்பதும் நம்புவதும் தான் தனித்து நிற்க காரணம். அது குறிப்பாக தமிழ் இளம் தலைமுறையினரின் தம்பி தங்கைகளுக்கு வந்து ஒரு தெளிந்த அரசியல் புரிதல் பார்வை வந்துவிட்டது. அவர்கள் நானே விட்டுட்டு போனாலும் இனி இதை விடப்போவதில்லை, அவர்கள் வென்று முடிப்பார்கள். ஒருத்தர் மேலையெல்லாம் 150 வழக்கு, மொத்தமாக 650 FIR குற்றப்பதிவுனா அது நாம் தமிழர் கட்சியா அவன் மேலே 150 போடு, இந்த நாம் தமிழர் கட்சியா அவன் மேலே 50 போடு. ஒருத்தன் ஒரே நேரத்தில் 150 குற்றம் செய்வானா? ஆனால் நாங்கள் செய்ததாக வழக்கை வாங்கியிருக்கோம், குண்டா சாக்கில் சிறையில் இருந்திருக்கோம், அதை பற்றி கவலைப்படலை நாங்கள். நீ சரியான ஆள், ஒரு நாள் எனக்கு அதிகாரம் வந்த பிறகு நீ இந்த ஸ்டெர்லைட் ஆலையை நடத்தி காட்டிட்டு பார்ப்போம், வாய்ப்பே கிடையாது. நீ அணு உலையை தொடங்கிடு, இன்னொரு அணு உலை, இன்னொரு அழகு போடுற, இன்னொரு யூனிட் போடுறேன்னு கொண்டு வந்துட்டு பார்ப்போம். அவனுக்கு தெரியும் யார்கிட்ட ஆட்டம் காட்ட முடியும்னு. அவன் என்னை சொல்கிறான், கதறான்ல, ஐயோ அவன் வளர்றானே, ஐயோ அவனை நீங்கள் தடுக்க மாட்டீங்களே. நீ தடுத்தான் பார்த்துட்ட, ஒரு தொலைக்காட்சியில் என்னை காட்ட விடுறதில்லை, ஒரு பத்திரிக்கையில் என்னை போட விடுறதில்லை, ஆனாலும் நாங்கள் வளர்றோம். ஏன், சத்தியத்தை நீ ஒருபோதும் தடுக்க முடியாது, நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியாது. இந்த இடைத்தேர்தலில் திமுக வென்றால் அவர்கள் வைத்திருக்கிற எண்ணிக்கையில் இன்னொன்று கூடும், அதிமுக வென்றால் இருக்கிற இந்த கொடுமை இன்னும் கொஞ்ச நாள் நடக்கும். அதில் டிடிவி என்றால் அவரால் தான் இந்த தேர்தலே நடக்குது. அவர் பார்த்த வேலை அவரை ஆதரிக்க போய் தான் இவங்க தகுதி நீக்கம் செய்கிறாங்க, தகுதி நீக்கத்தில் தான் இப்போ இங்கே இந்த வேலை நடக்குது. இது மக்களின் மீது தேவையற்று திணிக்கப்பட்ட தேர்தல். இதை திணித்தவர்களை நாம் நிராகரிக்க கற்றுக்கணும். தன் தேவைக்கு தேர்தலை நடத்துறது, மக்கள் மீது 11 கோடிகளை செலவு பண்ணி தேர்தல் நடத்துறது. இது அந்த தேர்தல் நடக்கும்போது பொது தேர்தலோட அப்படி நடத்தியிருக்கலாம்ல, 17 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தினீங்க, புதுச்சேரியோட 19 தொகுதிக்கு பாராளுமன்றத்தில் நடத்தினீங்க, அதோட ஒட்டப்படாரத்துக்கும் அந்த சூலூருக்கும் அரவக்குறிச்சிக்கும் அல்லது திருப்பரங்குன்றத்துக்கும் நடத்தி தொலைச்சிருக்கலாம். எங்களை மாதிரி பராரி பை மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் தினம் பிச்சு எடுத்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, இது மறுபடி சிரமம்.
நீ பண கொழுப்பில் இருக்க, நாங்கள் பசியில் இருக்கோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. தமிழ்நாடு அரசுக்கு எத்தனை லட்சம் கோடி கடன் எவனுக்கும் தெரியாது. அவர்கள் சொல்கிறார்கள் 3.5 லட்சம் கோடின்னு. 3.5 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கிற இந்த அரசு எப்படி ஓட்டுக்கு 5000 கொடுக்க முடியுது? இவர்களால் எப்படி கொடுக்க முடியுது? அப்போ பணம் எங்கே இருக்குது? இவங்கக்கிட்ட இருக்குது. நாடு மக்களும் கடனில் இருக்கோம், பணம் முழுக்க அவன்கிட்ட இருக்குது. இதை பறிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எங்ககிட்ட அதிகாரத்தை கொடுக்கணும் நீங்கள், இல்லைன்னா வழி கிடையாது. இப்போ என்கிட்ட நீங்கள் அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா வந்தவன் என்ன பண்ணுவேன்? மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பேன், திவால் நோட்டீஸு. தமிழ்நாடு அரசு திவால் ஆயிடுச்சு, இருக்கிற கடனுக்கு நான் பொறுப்பு இருக்க முடியாது. வாங்கினது கருணாநிதி ஜெயலலிதா, வேணால் புதவுலி கட்டணம் போய் வாங்கிக்க. அவங்க வாரிசுகள்லாம் இருக்குது, குடும்பம்லாம் இருக்குது, அவங்க அமைச்சர்கள் சம்பாரித்த அமைச்சர்லாம் இருக்குது. ஏன்னா என் காவல்துறை கூட அனுப்புகிறேன், நீ மிரட்டி கிரட்டி வாங்கிக்க, என்னை விட்டுரு. இந்த கடனுக்கு நான் பொறுப்பு இருக்க முடியாது, இனிமேல் வாங்குகிற கடனுக்கு நான் பொறுப்பு இருக்கிறேன். இதை விட்டால் வேறு வழி என்ன இருக்குது? இவன் 3 லட்சம் கோடி 3.5 லட்சம் கோடி கடனை கட்டுறதுக்கெல்லாம் நம்ம மூச்சு தண்ணீர் சேர்த்து போயிடுவோம். இவங்க வாங்கி இவங்க மஞ்சள் குளிச்சுட்டு போனதுக்கு நாடும் மக்களும் நாம கஷ்டப்படணுமா? எந்த நலத்திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது. முடியும் நினைச்சங்காட்டி தானுங்க தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, வாஸ்கோட காமாவும் இந்தியாவுக்கு வந்தாருங்க. முடியாது நினைச்சிருந்தா மனசு குரங்காவே இருந்திருப்பானுங்க. இப்பங்கண்ணா முடியும் நினைச்சங்காட்டி தானுங்க வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சதுனால தான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க.